கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில எழுத்தாளரும் டிரவிடியன் சிண்டிகேட் இன்டலெக்சுவல் போரத்தின் உறுப்பினருமான நெய்வேலி அசோக் இணைந்திருக்கிறார். தொடர் வணக்கம். வணக்கம் தொடர். தொடர், அண்ணாமலை ஒரு 2 வாரத்துக்கு தன்னுடைய நடைபயணத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார். மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி இது தேவைப்படுது, அவருக்கு ஓய்வு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் எப்படி என்ன நடந்து அவ்வளவு தூரம் வேகமா நடந்தாருன்னு தெரியல. ஏன்னா பஸ்ல போறதுக்கே அவ்வளவு களைப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்புறம் இன்னொரு செய்தி பாத்தீங்கன்னா, ஆளுநர் முன்னிலையில தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பூணூல் அணிவிக்கிற ஒரு இது வந்து ஆதனூர் கிராமத்துல பண்ணிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து திருமாவளவன் பெரிய ஒரு கண்டன அறிக்கையும் வெளியிட்டு இருக்காரு. மற்ற தலைவர்களும் வெளியிட்டு இருக்காங்க. இன்னொரு செய்தி, இந்தியா முழுக்க திருப்பி அமலாக்கத்துறை ரைடு. ஆம் ஆத்மி பார்ட்டியில ஒரு ராஜ்யசபா எம்பிய கைது பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா, திமுக எம்பி ஜெகத்ரட்சகன் அவருடைய சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வந்து வருமான வரித்துறை சோதனை நடக்குது. எலெக்ஷனுக்கு இன்னும் 7 மாசம்தான் இருக்கு. அவருங்க அவருடைய வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்களா? எதிர்கட்சிகளுடைய பணம் புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் மக்கள் மத்தியில ஒரு அவதூற பரப்புவதற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் வருது. ஒவ்வொரு செய்தியா போயிடலாம் தோழர். கண்டிப்பா தோழர். ஃபர்ஸ்ட், திருவாளர் அண்ணாமலை அவர்கள் மிக விரைவாக பூரண குணமடைந்து மீண்டும் ஒரு தீவிர அரசியலுக்கு வர வேண்டும் என்று அனைவரும் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை முதல்ல போற்றுவோம். அரசியலா தான் நம்ம அவரை வீழ்த்துன்னு நினைக்கிறோமே தவிர, இந்த மாதிரி உடல் நோய்பட்டு அல்லது எப்படிப்பட்டு நம்ம எதிரியாகவே இருந்தாலும், அது இல்லாம மிக முக்கியமா ஒரு பார்ப்பனர் அல்லாத தலைவராக பிஜேபியில் தனது லாபியை அங்கிருந்த பார்ப்பனர்களை முழுக்க முழுக்க விரட்டி விட்டார். நம்ம அதனால அவர் அதனால மட்டுமல்ல, அவர் பார்ப்பனராக இருந்தாலும் கூட அரசியலாக வீழ்த்துவோம், உடல் ரீதியாக அல்ல அப்படின்ற பட்சத்துக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நேத்து அவருக்கு அந்த லங்ஸ்ல ஒரு கிருமி தொற்றின் காரணமாக 16 நாட்கள் வீட்டுல ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம வந்து இப்படி வாழ்த்துறோம், ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன லாபி, பிஜேபியில இருக்க பார்ப்பன லாபிக்கெல்லாம் இப்ப இவரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆன பிறகு அது இந்த மூ நகரும் செஸ் போர்ட் காயின்ஸ் நகர ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேசவ விநாயகம் தலைமையில பாத்தீங்கன்னாக்க அங்க கூட்டம், மாவட்ட செயலக கூட்டம் நடக்க போகுது. ஏற்கனவே அம்மையார் இவங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை தமிழ்நாட்டுக்கான இன்சார்ஜா போட போறாங்க. தலைவரா இல்லாம, தலைவரா கிடையாது, பட் அஸ் அ பர்சன், அதாவது எந்த ஒரு விஷயத்த அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அண்ணாமலை ஜஸ்ட் பேச மட்டும் செய்யணும். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் செக் ஃபார் அண்ணாமலை அவர்கள், செக்மேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ அதிமுக அழிச்சிருக்கக்கூடிய டிமாண்ட் என்னன்னா தலைவர் தலைமையை தூக்கணும்னு சொல்லிட்டு, பட் அது பண்ணாங்கன்னா பிஜேபி செல்ஃப் சூசைட், அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஸோ நீங்க பேசாம இருங்க அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, இந்த பார்ப்பன லாபி பார்ப்பன லாபி தனக்கான வேலையை செய்து கொள்ளும். அதான் மறுபடியும் எப்பயுமே சொல்றது, அதான் பார்ப்பனர்கள் எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் தங்க அந்த வாய்ப்பை மிக தெளிவாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அதே கேசவ விநாயகம் பர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு தான் போயிட்டு இருந்தது. ஏற்கனவே கேசவ விநாயகம் வந்து ஏற்கனவே தெரியும், ஒரு அம்மையார் கூட சொல்லியிருந்தாங்க, அவுத்து போட்டுனா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மையார் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போத்த வேலை, பட் ஸ்டில் ஒரு ரெமம்பரன்ஸ்க்காக அந்த பேரை சொன்னேன் இப்போ. ஸோ அடுத்தடுத்து பிஜேபியில் நடக்கக்கூடிய விஷயங்களை சுவாரஸ்யமா போகும். ஆமா, இப்போ திரும்ப நீங்க சொன்ன மாதிரி பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டுல தமிழ்நாடு பிஜேபி வருது. ஏன்னா தேசிய அளவுலயுமே மோடி அமித்ஷா அவர்களுக்கு எதிராகவும் RSS இல் உள்ள பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் வந்து இப்போ அதோட வெளிப்பாடுதான். மோடி அவர்கள் வந்து வேற மாதிரி பேச ஆரம்பிக்கும் ஒரு ஒரு வகையில அப்படியே சொல்றாங்க. இல்ல, தேர்தல் நேரத்துல RSSக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இடைவெளி இருக்கிற மாதிரி ஒரு காட்டினாதான் பொதுவான வாக்குகளை பெறுவதற்கு முயற்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இவர்களே செட்டப் பண்ண ஒரு நாடகம்னு சொல்றாங்க. அது வெளி தோற்றத்துக்கு, பட் உள்ளுக்குள்ள ஒரு நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். வெளி தோற்றத்துக்கு அப்படி, பட் எனிஹவ் தேர் வில் பி எ பிராமின் லாபி ஒர்க்கிங் இன் த சோர்ஸ், கோர் சோர்ஸ்ல பிராமின் லாபி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அதை அவர்கள் தடுத்து நிறுத்த மாட்டார்கள், நிறுத்தவும் முடியாது, அது அப்படியேதான் போயிட்டு இருக்கும். சொல்லுங்க. நிர்மலா சீதாராமன் இன்சார்ஜா வராங்க அப்படின்னா கேடிஆர் அவர்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமானவர்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் தான் வாய்ஸ் ஆஃப் டெல்லியா இருந்தாரு, தமிழ்நாட்டுக்கான வாய்ஸ் ஆஃப் டெல்லியா இருந்தாரு.
கேட்டுறாங்க. இப்ப திருப்பி அவர் உள்ள வர்றதுக்கு, திருப்பி அண்ணாமலை ஓரம் கட்டுறதுக்கு அதுக்கான பல முயற்சிகள் எல்லாம் நடைபெறும் இல்லையா? வாய்ப்பு இருக்கு. அது பிஜேபியில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் முடிவு பண்ணுவாங்க. பட் ஸ்டில் என்னன்னாக்கா, இது என்னன்னாக்கா, இதை இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், குறிப்பா திராவிட இயக்கங்கள் எப்படி கொண்டு போக போகுது அப்படின்றதுதான் கேள்வி. ஏன்னா இப்ப என்னன்னா, ஏற்கனவே கொஞ்சம் கைவிட்டாங்க, கொஞ்சம் தெளிவா போயிடுச்சு. அங்க இருந்த அந்த பார்ப்பனர் அல்லாத அந்த லாபியை யூஸ் பண்ணி எப்படி காயின் பண்ணுன்ற வித்தையை கொஞ்சம் கொஞ்சம் சுணக்கமா கொண்டு போனாங்க. இதையும் எப்படி கொண்டு போக போறான்னு பாக்கணும். நிச்சயமா தோழர், அடுத்த செய்தி நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள தெரிஞ்சிடும் என்ன மாதிரி நடவடிக்கைகளை தமிழ்நாடு பிஜேபி எடுக்க போகுது. ஏன்னா விபி துரைசாமி சொன்னாரு, மேலிட தலைவர்கள் வந்து அதிமுகவோட பேசிட்டு இருக்கிறோம், கூட்டணி தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே கொஞ்ச நேரத்துல எடப்பாடி சொல்றாரு கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அங்க எங்கேயும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இன்னொரு ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அண்ணாமலை வந்து பேட்டி கொடுத்தாதான் பிரச்சனை, வெளியில பேசினாதான் பிரச்சனைன்றதுனால ஒரு 14 நாளைக்கு வாயில பேண்டேஜ் போட்டு ஹாஸ்பிட்டல் படுக்க போட்டாச்சு. ஸோ அடுத்து அந்த இடத்த வந்து தன்னுடைய பிராமின் லாபி ஃபுல்ஃபில் பண்ணும். ஒண்ணு முடிஞ்சு போச்சு இந்த செய்தி. அப்படியே அண்ணாமலைக்கு ஒரு எண்டு கார்டு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா எண்ட் கார்டு இப்போது இல்ல, எண்ட் கார்டு இப்போதைக்கு போட மாட்டாங்க, இப்பொழுதுக்கு போட மாட்டாங்க. குறைஞ்ச போச்சு ஒரு 6 மாசம் எலெக்ஷன் முடிவுக்கு. ஆமா ஆமா, ஒரு காரணம் வேணும்ல. ஆமா, ஒரு வார் ரூம்லாம் வச்சு இவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணியும் ஒரு இவர் சொல்றா 10% ஓட்டு வங்கி கொண்டு வருவோம் அப்படின்ற. பட் அந்த ஓட்டு வங்கி மீறாது அப்படின்ற பட்சத்தில், கூட்டணியும் உடச்சி விட்டுட்ட அப்படின்ற பட்சத்தில், அதே ஒரு காரணமாக வச்சு கொண்டு போலாம். ஓகே 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 ஓகே, கரெக்ட். ரெண்டாவது செய்தி தொடர், ஆளுநர் நம்ம தமிழ்நாட்டுல வழக்கம் போல பாத்துருக்கிறோம். முதல் வாரம் வந்து அண்ணாமலை, இரண்டாவது வாரம் வந்து சீமான், மூன்றாவது வாரம் எடப்பாடி, இப்ப 4வது வாரம் இந்த சைக்கிள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள. ஆமா, இப்ப முதல் வாரமே இப்ப இவர் வந்துட்டாரு, ஆளுநர் வந்துட்டாரு. அது என்னன்னாக்க, அது ஒண்ணும் இல்ல, இப்ப இப்ப இவரு அண்ணாமலை சைலண்ட் ஆகிட்டாங்கல்ல, அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் ஃபில் பண்ணும்ல, அதுக்காக வேலையை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த சம்பவம் என்னன்னாக்க, சிதம்பரம் பக்கத்துல ஒரு பட்டமளிப்புல முடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் 200 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து பூணூல் அனுபவிக்கக்கூடிய அந்த விழா. ஆமா, நான் சமூகம் பேர சொல்ல விரும்பல, தாழ்த்தப்பட்ட மக்கள் தோழர்கள் அவங்களுக்கு வந்து இது பண்ணுது. அந்த விழாவை ஏற்படுத்தி யாரு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு பார்த்தா, தமிழ் சேவா சங்கம். ஓகேங்களா, முக்கியமான பொறுப்பாளர்களா இவரு ஜோஹோவுடைய நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவா. ஆமா, அவரும் அந்த விழாவில் பங்கேற்கிறாரு. இன்னும் சொல்ல போனாக்க, சகஜானந்தா சுவாமியாருடைய, அப்ப வந்து அவரு 1900 விடுதலைக்கு முன்பு சகஜானந்தா சுவாமியார் சுவாமிகள் சொல்லிட்டு வந்துருந்தாரு. அவர் வந்து அப்ப எம்சிஏன்னு சொல்லுவாங்க, எம்எல்ஏக்கு பதிலாக எம்எல்சின்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்ப இருந்த எம்எல்ஏவாக இருந்தாலும் அந்த சகஜானந்தா சுவாமியார் எல்லாம் பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் நேர் எதிராக இருந்தவர். பெரியார் அவர்கள் மிகப்பெரிய விமர்சனங்கள்லாம் வச்சார் அவர் மேல, அப்பயே வச்சார். ஒரு பட்டையும் பூணூலும் போட்டுக்கிட்டாக்க உங்களை பார்ப்பானா, ஏத்துக்க மாட்டான், நீங்க அடியாளதான் இருக்குன்றலாம் பல விமர்சனங்கள் வச்சிருக்காரு. அவருடைய பேரன் வந்து கலந்துட்டு இருக்காரு அதுல. ஆனால் அதே சகஜானந்தா இறந்த பொழுது 10,000 தோழர்கள், திராவிட கழகத்துடைய 10,000 தோழர்கள் கலந்துகிட்டாங்கன்ற செய்தியும் இருக்கு. அந்த இறப்புல வந்து 10,000 நபர்கள் கலந்துகிட்டாங்கன்ற அளவுக்கு எல்லாம் குடியரசுல வந்து அப்ப எழுதியிருக்காங்க, விடுதலையில எழுதியிருக்காங்க, மன்னிக்கணும், அந்த செய்திகள் எல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் கலந்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த மக்களுக்கு பூணூல் போடுகின்ற வேலை. இது ஏற்கனவே பாத்தீங்கன்னா, இதே பகுதியில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூகங்களுக்கு, குறிப்பா தென்னார்காடு மாவட்டத்துல இருந்த வன்னியர் சமூகங்களுக்கும் இந்த பூணூல் போடும் விழா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அது குறைந்தபட்ச பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்ற சமூகத்துல பார்த்தாலும், அது என்னன்னாக்க, தன்னை பார்ப்பனராக கொண்டு போவதற்கும் அல்லது இந்த சாதிகளை கொண்டு போயிட்டு தேசியமயமாக்குதலும், இந்திய தேசியத்துல போய் கலக்கிறது, தமிழ் தேசியத்துல இருந்து அப்பாற்பட்டு நிக்க வைக்கிறது, அவர்களை RSS மயமாக்குறது, அதை அப்படியே பிஜேபிக்கான ஓட்டு வங்கியாகவும், இங்கே ஒரு பண்பாட்டு மாற்றமாகவும், இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம், இங்க பார்ப்பனியம் எந்த அளவுக்கு வலுவா வருதோ அதே அளவு தலித்தியமும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த ஓட்டு வங்கிகளை திராவிடத்துக்கு எதிராக மாற்றுவது, இந்த தாழ்த்தப்பட்ட தோழர்களை கொண்டு தங்கள் கண்ணை குத்த வைப்பது, அந்த வேலைகள் போயிட்டு இருக்குது.
நான் கேட்கிறேன், பூணல் போடுங்க சரி, ஆனால் அவர்களை அந்த இது கர்ப்ப கிரகத்துக்குள் விட்டுருவாங்களா? அதான் கேள்வி. இப்போ கர்ப்ப கிரகத்துக்குள் விட்டுருவாங்களா? பார்ப்பனர்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து அந்த பிரிவிலேஜஸும் அனுபவிக்க முடியுமா? அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து இதுவும் கிடைச்சிருமா? இன்னைக்கு நம்ம நேரத்தை பேசிட்டு இருந்தோம், டெல்லியில இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் முழுக்க முழுக்க இன்னைக்கு பார்ப்பனர்களா இருக்காங்க, இவர்களை கொண்டு நிரப்ப முடியுமா? இல்ல அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னைக்கு பார்ப்பனர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே மரியாதை இந்த தோழர்களுக்கும் கிடைக்குமா? இப்ப அடுத்தது நான் சமூகத்துல கேக்குறேன். கண்டிப்பா இப்ப அதே கேட்டீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா கேட்டிருக்கிறேன். இப்ப பூணூல் போட்டுட்டாப்புல அவங்க உயர் ஜாதின்னு ஆயிட்டாங்கன்னா இப்ப மத்தவங்க எல்லாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. மத்தவங்களுக்கே கூட போல. இப்ப இந்த பூணூல் போட்டாங்கல்ல, அந்த 200 மக்களுக்குமான நிலையை தான் கேக்குறேன். நான் மத்தவங்களுக்கே போல, நான் மத்தவங்க இதுல வந்து எஸ்சிபிசி எந்த கணக்கும் வைக்கல. 200 பேருக்கு பூணூல் போட்டாங்கல்ல, பூணூல் போட்டா போதுமா? அவங்களுக்கு நீ கர்ப்ப கிரகத்துக்குள்ள விட்டுட்டுவியா? சம்பந்தம் பண்ணிப்பியா? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பியா? பையன் கொடுத்து பையன் எடுத்துப்பியா? ஆளுநருக்கு ஈக்குவலா சேர் போட்டு உட்கார விடுவாரா? அது போடுவாருங்க, ஒரு அது ஓட்டு வங்கிக்காக போடுவாரு, சேரெல்லாம் போட்டுருவாரு. அவங்க சங்கராச்சாரிய அவரு அவரு சங்கராச்சாரிய கிட்ட கூட்டிட்டு போய் சமமா உட்கார வச்சிருவாரு ஆளுநரு. அப்ப அந்த கேள்வி எல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து எதாவது சும்மா மாங்காய் மடைய வேணா நம்பிட்டு போவான். அந்த 200 பேர் வேணா ஓட்டு போடுவான். ஆஹா, நம்ம பாப்பானா ஆயிட்டோம், பறையன் கிடையாது, நம்ம பாப்பானா ஆயிட்டோம்ன்ற மாதிரி ஒரு ஒரு இது வரும். ஆனால் ஆனா இன்னைக்கு உண்மை என்னன்னாக்க, நிலவரம் அப்படி கிடையாது இல்லைங்களா? அப்ப இது சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்குள்ள அர்ச்சனை பண்றதுக்கு இவரை உள்ள விட்டுருவாங்களா? ஒண்ணு இல்லைங்க, உள்ள விட தேவையில்லைங்க, உள்ள விட தேவையில்ல. நந்தனர் வழிபட்டு அந்த வாசலை அடைத்த கொடூரங்களி இவங்க இந்த கும்பல், அந்த வாசலை உடைத்தெறிய முடியுமா? இன்னமும் செவறு இருக்குது. அந்த வாசலை உடைத்தெறிந்து விட்டு எல்லா தோழர்களையும் அந்த வழியா கொண்டு போகணும். நான் பக்தியில் அதாவது கடவுள் நம்பிக்கை அற்றவளை விட்டுருவேன். கடவுளை நம்பவர்கள் அந்த நடராஜ பெருமானை தன் கண்ணால் கண்டு நந்தனர் சென்ற அதே வழியாக சென்று வணங்க வேண்டும் என்று எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் ஏங்கிட்டு இருக்கானே, லட்சக்கணக்கான மக்கள் இருக்கானே, அந்த பக்தர்களை அந்த வழியாக விடு. அதுக்கு ஆளுநர் ரவி அவர்கள் ஒத்துழைப்பாரா? இன்னைக்கு வள்ளலார் அவர்களுடைய இது பிறந்த நாள், அவர் அந்த கொடுமைக்கு எதிராக தான் போராடினாரு. நீங்க என்ன பண்ணீங்க? அவரே சனாதத்துக்கு உச்ச நட்சத்திரம். நீங்க என்ன பண்ணாங்க? வச்சு உங்களை எல்லாம் சேர்த்து சக்க சக்கையா பண்ணாங்க, சங்க சங்கையா கேட்டாங்க, பின் வாங்கிட்டீங்க. இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவா கேட்டிருக்காரு. எல்லாமே அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க. சனாதனத்தை எந்த அளவுக்கு வளர்த்தா எதிர்த்தாரோ, இவங்க இந்த மாதிரி உயர் பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தமிழ்நாடு ஃபுல்லா செய்தியாகுது. ஆனா அது ஒண்ணு வேலைக்கு ஆகாது. ஏன் வள்ளலார் கிட்ட தான் அங்க இருக்கக்கூடிய அடிகளார் உட்பட அங்க இருக்கக்கூடிய மக்கள் தெளிவா இருக்கான். இது வள்ளலார் வந்து வேற, இவங்க வேற அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா இந்த இந்த அதுலயும் பார்த்தா ஒரு சில பேர் இருக்கான். இப்ப இந்த 200 பூணூல் போட்டாங்கல்ல, அதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இருப்பான். வள்ளலார் ஹிந்துங்க, வள்ளலார் வந்து இதுங்க அதுங்கன்னு வருவான். அந்த அரைவை காடுகள் எல்லாமே இருக்கும். பட் அது விதிவிலக்குகள், விதிவிலக்குகள் நம்ம விதியை எடுத்துக்க முடியாது எப்பவுமே. தெளிவான இது, இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் வடமாநிலங்கள்ல தொடர்ந்து ஈடுபடுறாங்க. ஆனா வடமாநிலங்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரியான அறிவு ஜீவிகள் இல்லை. எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கோ அதுக்கு விளக்கங்கள் கொடுக்கறதுக்கோ ஆமா, அதே ஃபார்முலாவை தான் தமிழ்நாட்டுல தொடர்ந்து பயன்படுத்துறாங்க. ஆளுநர் அதுதான் இவங்களுக்கு, இல்ல அதுதான் இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இவங்களுக்கு என்னடா இது, நம்ம வந்து அங்க எதை பண்ணாலும் ஒத்துக்கிறாங்க, இவனுக்கு இதை எதை பண்ணாலுமே ஒத்துக்க மாட்டேன்றானுங்க. சபரிமலைக்கு மாலையும் போடுறானுங்க, பெரியாரை தீட்டினாக்க இவன் கடுப்ப வரானுங்க, கோயிலுக்கும் போறானுங்க, அம்பேத்கர் ஏதாவது சொன்னாக்க தூக்குனாக்க அடிக்க வரானுங்க. என்னன்னு இவனுக்கு புரிஞ்சிக்க முடியாது. இவனுக்கு இந்த லாஜிக்கை புரிஞ்சிக்கிறதுக்கே 100 ஆகும். இது ஏதோ இன்னைக்கு நேற்று அரசியலாக 1860களுக்கு பிறகு லட்சுமி காஞ்சலி ரெட்டி போன்றவர்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இங்க. அதே மாதிரி நாராயணகுரு அந்த பக்கத்துக்கு, ஐயாவளி என்னங்க, இவங்க எல்லாம் தொடர்ந்து வந்துட்டாங்க. அது அது அப்படியே தொடர்ந்து வள்ளலார், அதுக்கப்புறம் நான் இவங்க நீதிக்கட்சி பெரியார் அப்படின்னு வந்துருச்சு. நீங்க சித்தர்கள் காலத்துலயும் வந்துட்டாங்க. சித்தர்கள் காலம், பக்தி இலக்கிய காலம், உங்களுக்கு சங்க இலக்கியங்கள் எல்லாத்துலயுமே பார்ப்பன எதிர்ப்பு இங்க வந்து போச்சு. அங்க அது கிடையாது, மட்டி மங்குனி கிடையாது. அது அதான் ஏதாவது சொன்னாலும் அவன் பண்ணிட்டு இருப்பான். அது வந்து அந்த ஜியோகிராபிக் லொகேஷன், அது இங்க வேலைக்கு ஆகாது. அவங்க
அதிமுகவை எப்படியாவது வச்சு ஏறிலாம் பார்த்தாங்க. பட் எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப தெளிவாக பிஜேபியை பயன்படுத்தி அதிமுகவை தன் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்து அதிமுகவை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க, அன்னைக்கு பண்ணிட்டு அவங்களை கழட்டி விட்டாரு. பண்ணிட்டாரு, ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு, ரொம்ப சாமர்த்தியமா காய நகர்த்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணி பிஜேபியை கழட்டி விட்டாரு. அதிமுகவுக்குள்ள உள்ள வட்டாரங்கள் எங்களுக்கு வந்து ஒன்றிய அந்த நாடாளுமன்ற தேர்தல் அவ்வளவு முக்கியம் இல்லை, எங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் எல்லாம். ஆனா பிஜேபியோட இருந்துச்சுன்னா கட்சிக்காரனங்களே ஓட்டு போட மாட்டாங்கன்ற நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த முடிவு கட்சியை எடுத்தாங்க. திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பதவிகளை விட கட்சி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனால அவங்க என்ன வேணா சாதிச்சுக்கலாம். அதுக்கு சிறந்த எதிர்க்க எடுத்துக்காட்டு வந்து ஐயா கலைஞர் அவர்கள். ஆமா, எம்ஜிஆர் உயிரோடு இருந்த பொழுது 10 ஆண்டுகள் வந்து ஆட்சிக்கு வர முடியல, ஆனாலும் கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தது. அம்மையாரும் அப்படி இதே மாதிரிதான், கட்சி ஆட்சி இழந்தாலும் கட்சியை ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்க. அந்த இம்பாக்ட் இந்த எலெக்ஷன்லனாலும் அடுத்த எலெக்ஷன்ல வரும். ஸ்டாலின் அவர்களுமே 2011ல இருந்து 2021 வரைக்கும் முதல் 5 ஆண்டுகள் ஓரளவுக்கு கலைஞர் தெளிவா இருந்தாங்க. அடுத்து இதுல எல்லாம் அவரு உடல்நிலை காரணமா ஆக்டிவா இல்ல இல்லையா, ஆக்டிவ் கட்சியை இல்ல, வந்து அவர் கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாங்க. கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்தா போதுங்க. அந்த திராவிட இயக்கத்தை பொறுத்திருக்கு, திராவிட கட்சிகள் அது ஓட்டு இயக்கமாவும் சரி ஓட்டு இல்லாத இயக்கமாவும் சரி, அது இங்க ஒரு கலாச்சார மாற்றத்தை பண்பாட்டு மாற்றத்தை தான் விதைத்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அது வந்து உங்களுக்கு ஓட்டு வங்கியாக மாறிக்கொண்டேதான் இருக்கும். அது உங்களுக்கு அது எப்பவுமே இயல்பாது. இங்க ஒண்ணு திமுக அதிமுக ரெண்டு தான், அவ்வளவுதான். பிஜேபிக்கு இடம் அது அது தலைகீழ தண்ணி குடிச்சாலும் வேலைக்கு ஆகாது. இப்பொழுதுக்கு சாத்தியம் இல்லை, இப்ப இருக்க டேட்டா ஸ்ட்ரக்சர் வரைக்கும் சாத்தியம் கிடையாது. இப்போ எலெக்ஷன் நெருங்குது, இந்தியா முழுக்க ரைடு ஆரம்பிச்சிட்டாங்க. சில கைதுகள் எதிர்கட்சிகள் மத்தியில மட்டும்தான். 7.5 லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு சொன்னா சிஏஜி அறிக்கையில சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது எந்த விசாரணையும் எந்த வழக்கும் இதுவரைக்கும் நடக்கல. இதே இது பாத்தீங்கன்னா அப்படியே கண்மூடி வாய் அப்படியே கண்மூடி வாய் மூடி உட்கார்ந்துருக்காங்க. 2012-13 காலகட்டத்துல 2G அப்படின்றதுல எவ்வளவு பூதாகரமாக்கி அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற எம்பிக்கள் அமைச்சர்களே பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு சிறைக்கு சென்றுட்டு தங்களை நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு வெளியே வந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா மோடி அவர்களுடைய ஆட்சியில ஆளுங்கட்சி பாஜக கூட்டணி இருக்கக்கூடியவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாத அளவுக்கு சட்டங்களை வந்து தன்மயப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இல்ல நேத்து இல்ல ஒரு ஆமா ஆல்ரெடி டெல்லியில போராட்டங்கள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோடி மீடியா எக்ஸ்போஸ் பண்ணல, நேத்து ஒரு சில அல் ஜசீரா போன்ற வெப்சைட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி அங்க வந்து எம்ப்ளாயிஸ் அரசு அதிகாரிகள் பெரிய லெவல்ல போராட்டங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. ராம்லீலா மைதானத்துல ஓகே பெரிய அளவுல போராட்டங்கள் ஆரம்பிச்சாச்சு. இது என்னன்னா இது எப்படி எதிர்கட்சிகள் எப்படி மொபிலைஸ் பண்ண போகுது அப்படின்னு பாக்கணும். இதை முடிஞ்ச நாளைக்கு நம்ம விரிவா பார்ப்போம். ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஓகே இது வரைக்கும் நம்மளுடைய கோடி மீடியாக்கள் வெளியே இருந்து எக்ஸ்போஸ் பண்ணல. அனைவரும் நம்ம தான் தமிழ்நாட்டுல முதல் எக்ஸ்போஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தோழ, அப்ப அந்த டாபிக்கை விரிவாக நம்ம நாளைக்கு ஒரு பேசலாம். இப்போ ஆமா எக்ஸ்க்ளூசிவா கொண்டு வந்துடும் அதை. ஸோ இந்த கைது ரைடு அப்படின்றலாம் பாத்தீங்கன்னா யதார்த்தமா நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு காலையில கூட திமுகவுடைய மிக முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர்களை அவர்கள் அலுவலகம் மற்றும் இல்லங்களில் வந்து ரைடு போயிட்டு இருக்கு. பட் ஏற்கனவே போன இப்ப செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் அல்லது மத்த மத்த அமைச்சர்கள் எல்லாருக்கிட்டையும் ரைடு போச்சு, பட் எந்த விளைவும் கிடையாது. அதால ரைட்டுங்களா எந்த விளைவும் கிடையாது. சாமானிய எல்லாருக்குமே தெரியும் எந்த விளைவுமே ஆகல, ரைடு போறாங்க. இதெல்லாம் சும்மா விரட்டி பாக்குறதுக்கான வேலை இப்ப வரைக்கும் செந்தில் பாலாஜி வரக்குல எந்த ஒரு ஆதாரமும் புதுசா கிடைச்சிருக்குன்னு காட்ட கிடையாது. முடியல. ஆமா கிடையாது. ஆனா இல்லைனாக்க அதே நேரத்தில் கைது செய்யப்பட்ட அந்த இப்ப அந்த மணியன் மணியன் சொல்லிட்டு ஒரு சங்கி ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணாங்க, அந்தால் 2 வாட்டி மன்னிப்பு கடிதம் கேட்ட உடனே ஜாமீன் கிடைச்சிருச்சு. வயதானவர் அம்பேத்கர் பெரிய ஆமா தலைவர் பேசினாரு. காரணம் பார்ப்பனர் சிம்பிள், ஒரு பாப்பா என்ன பண்ணாலுமே மன்னிப்பு கேட்டா அவங்களுக்கு ஒரு இது கிடைச்சு. பட் இன்றளவுக்கும் கூட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய உடல்நிலை கருதி கூட இன்னும் ஜாமீன் கிடைக்கல. இல்ல அவரு அவரு 2016 காலகட்டத்துல அமைச்சரா இருந்தப்ப வந்த வழக்கு அது. இப்ப வரைக்கும் அந்த வழக்கு தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுல இருந்து எந்த ஒரு ஆதாரத்தையும் கொடுக்கல. ஆனா இங்க மீடியா லாபிகள் இருக்காங்க இல்லையா, சவுக்கு சங்கத்தோட நபர்கள் எல்லாம் வந்து பயங்கரமா அள்ளி விட்டாங்க. புதுசா அவ்வளவு கிடைச்சிருக்கு, இந்த ஆதாரம் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வர முடியாது, திமுக குடும்பமே மாட்ட போகுது, ஸ்டாலின் இது குடும்பம் மாட்ட போகுது. இது எல்லா வழி நடந்துட்டு தாங்க இருக்கும், இதெல்லாம் எதுவுமே ஆகாது ரைட்டுங்களா. இன்னைக்கு வந்து ஏன் ஜெகத்ராஜ்கன் அவர் மேல ஏன் ரைடு ஜெகத்ராஜ்கன் அவர் மேல போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, திமுகவில் ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சர், ஒரு மிக முக்கியமான தூண்களில் ஒருவர், அதெல்லாம் வன்னியர் சமூகத்துடைய ஓட்டு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டு,
பாமகவை திருப்தி, ஏன்னா பாமக இன்னைக்கு அதிமுக பக்கம் போகலாமா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க பிஜேபி விட்டுட்டு, ஓகேங்களா? இன்னைக்கு காலையில ஒரு செய்தி தொடர், இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெலுங்கு ஆந்திரால வந்து இவங்க இருக்காங்க இல்லையா, இவரு சிரஞ்சீவியோட தம்பி, அவர் விலகிட்டார் இல்லையா, அவர் பவன் வெளியே கல்யாண் வந்தார். விலகிட்டாரு அவர், பவன் கல்யாண் இப்ப இல்ல, அவர் விலகி ஒரு வாரம் ஆகுது, என்டிஏல இருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டாரு, வெளியே வந்துட்டு அவரு யாரெல்லாம் நிக்க போறாங்கன்ற அறிக்கை விட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க, போன வரும்பு விலகிட்டாங்க அவங்க, அதிமுக மாதிரி அபிஷியலா விலகிட்டாங்க அவங்க. இப்போ 38 கட்சிகளோட என்டிஏ இருக்குன்னு சொன்னாங்க, முக்கிய கட்சிகள் அதிமுக வெளியே வந்தாச்சு, ஏன்னா ஒருத்தவங்க தான் பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆமா, பவன் கல்யாணம் வெளியே வந்துட்டாரு. ஆமா, இது என்னன்னாக்கா வெளியே வந்து 38ல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ வந்து 20 கட்சிகள் லெட்டர் பேட் கட்சி, ஒரு எம்பி இல்லாத கட்சி, எம்எல்ஏ இல்லாத கட்சி, அல்லது சும்மா இருக்க சும்மா இப்ப கிருஷ்ணசாமி கட்சி போன்ற லெட்டர் பேட் கட்சிகள். ஒண்ணுமே இருக்காது. புரட்சி பாரதம், அப்புறம் கிருஷ்ணசுவாமி, அப்புறம் ஜான் பாண்டியன். ஆமா, அதே மாதிரி இங்க புதிய புதிய நீதி கட்சி ஒண்ணு இருக்குது, புதிய நீதி கட்சிகள். ஆமா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே வரமாட்டாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வர மாட்டாங்க, எதுவுமே வர மாட்டாங்க, சும்மா ஏதோ யூடியூப் சேனல்ஸ் வர முடியுமே தவிர மித்தபடி மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸோ இல்லை வந்து மெயின் ஸ்ட்ரீம் அரசியலோ ஆட்டி பார்க்கக்கூடிய தன்மை அவங்க கிடையாது. அது ஒன்று. குறிப்பாக நான் ஏன் பாமக கொண்டு வந்து பாமக ஏற்கனவே அதிமுக பக்கம் போகிறதுக்கு நான் வாய்ப்பு பேசிட்டு இருக்கேன், ஜெகத்ராஜ்கன் அவர்களுக்கும் பாமகவுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாருக்குமே தெரியும், ரெண்டு பேருமே வன்னிய சமூகம், அந்த சிக்கல் அதை ஸோ பாமகவுக்கு ஒரு இதோ பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாஜா பண்பதற்கான வேலை ஜெகத்ரட்சகன் அவர்கள் மீது ரைடு போறது. மித்தபடி ஜெகத்ரட்சகன் மீது எந்த ஒரு இஷ்யூவும் ஆகாது, ஏன் ஆகாதுன்னா நீண்ட நீண்ட கால அரசியல் அனுபவம், நீண்ட கால ஒரு பிசினஸ் மேன், அது இல்லாம அவரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவரு நிறுவனங்கள் மீது ரைடு போய் ஒரு சில செய்திகள் எல்லாம் கசிய விட்டாங்க. திமுக இருந்து பாஜக சேர போறாரு அப்படின்லாம் செய்திகள் கசிய விட்டாங்க. ஆமா ஆமா, பட் அது இப்போதைக்கு ஆகாது, இஸ் அ ஸ்ட்ராங் மேன் ஓவர். ஸோ அது ஆகாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே மட்டும் கிடையாது, டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி எம்பிஸ் ஏற்கனவே ஒருத்தர் வந்து போன மாதம் அரெஸ்ட் பண்ணாங்க அந்த மது ஊழலில், அதை பற்றி இன்னும் வரைக்கும் எந்த ஒரு டேட்டாவும் அவங்களுக்கு கிடைக்கல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை இன்னொரு மந்திரி, சாரி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்பி ஒருத்தர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கார், எந்த ஒரு காரணமும் எந்த ஒரு டேட்டாவும் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல, வெளியிடல. இதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டி பார்க்குறது, ஏன் ஆம் ஆத்மி மிரட்டி பார்க்குறாங்கனாக்க உங்களுக்கு பஞ்சாப்ல தெரியும் பிஜேபி உள்ள போக முடியாது, அதுக்கு பதிலாக அவங்க ஆம் ஆத்மியை உள்ள விட்டாங்க, சரிங்களா? ஆம் ஆத்மி அப்படி ஒரு இடதுசாரி கட்சியோ இல்லை வந்து ஒரு சித்தாந்த ஓரியன்ட் கட்சியும் கிடையாது, அதோடைய பின்புலத்தை பார்த்தீங்கன்னா ராம்லீலா மைதானத்துல அந்த காந்தியன் ஒருத்தர் அண்ணாசாரி நடத்த கட்சி, அந்த அந்த நாடகத்தின் மூலியமாக உற்பத்தியான கட்சி தான் இது, ரைட்டுங்களா? லட்சுமி படத்தை போட்டீங்கன்னா இந்தியாவோட நோட்டு அதிகமாகும், வேல்யூ அதிகமாகும், ரைட்டுங்களா? இந்த மாதிரி புத்திசாலிகள் கட்சி தான் அது. ஆனா என்னன்னாக்க இப்ப சமீபமா இந்த குறிப்பா அந்த ஐஎன்டிஏ, ஆனால் யாருக்கா அந்த வேல்யூ இருக்கும்ல, அந்த வேல்யூ வந்து பிஜேபி அவங்களை சுரண்டி பார்த்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஐஎன்டிஏ கூட்டணி வந்த பிறகு இந்த சில ரைடு எல்லாம் வந்த பிறகு இப்ப காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் சுமூகமான ஒரு இது போயிட்டு இருக்குது, ரைட்டுங்களா? இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாப் யாத்திரையப்போ ராகுல் காந்தி அவர்கள் யாத்திரை போனப்ப நாங்களும் கலந்து போவோம் போன்ற விஷயங்கள்லாம் வந்த பிறகு எங்க தங்களோட கைமீறி போகுதோ ஆம் ஆத்மி அப்படின்ற பயத்துல ஒரு ரைடு. ஸோ இது ஒரு நல்ல சிம்டம்ஸ் தான் ஆம் ஆத்மி பொறுத்த வரைக்கும், ரைடுன்றது நல்ல சிம்டம்ஸ் தான், அது அந்த அவங்களுடைய கட்சி கேடர்ஸ்க்கு நல்லது, ஏன்னா கொஞ்சம் இயல்பா முன்னே விடவும் வேகமாக வேலை செய்வதற்கான ஒரு இதுதான், சூழல் தான். ஸோ நல்லது தான், இது எந்த விதத்திலும் பாதிக்காது. கண்டிப்பா தோழர், நிறைய இப்ப அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை மேல மக்களுக்கே நம்பிக்கை இழந்துருச்சு. இப்ப இது எப்படி ஆயிடுச்சுனாக்கா, காஞ்சனா படம் பார்த்த பிறகு பேய் படம்னாலே பயம் இல்லாம போயிடுச்சு இல்ல, அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு அட என்னையா போங்க, தனிக்கு ரைடு போறீங்க, என்னதான் பண்றீங்க, எனக்கு நான் ஒண்ணு இது ஒண்ணு சரிப்பட்டு வரும், நீங்க கோட்டை முதல்ல அழைங்க, நான் முதல்ல சாப்பிட்றேன் தூதி சொல்ற மாதிரி எல்லாத்தையும் அழிங்க, நாங்க முதல்ல பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இது பெருசா ஒண்ணு பாதிக்காது, இது தொடர்ந்து பேசுவோம் கண்டிப்பா தொடர் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி.